பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராமாயணத்தை பற்றி தொடர்ந்து நிறைய பதிவு நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அயோத்தியா காண்டம் அயோத்தியா நகரத்தில் மன்னரின் இல்லத்தில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது அன்னையர் மூவருக்கும் புதிதாய் வந்த அரசிலம் குமரிகளின் மீது அன்பு பெருக்கெடுத்தது மங்கையரும் தன் தாய் வீட்டை மறந்து புகுந்த இடத்தில் ஒன்றி போனார்கள் கைகையின் தம்பியாகிய யுதாஜித் என்பவன் அழைப்பின் பெயரில் பரதனும் சத்ருகனும் தந்தை நாட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருப்பதற்காக கிளம்பி சென்றார்கள் அயோத்தியில் ராமனும் அவருடைய உள்ளத்தையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருந்தான் அவனுடைய பண்பாடு தெய்வ குணங்கள் மேனியின் அழகு முகத்தின் ஒளி எளிமையான நற்குணங்கள் அனைத்தும் எல்லோரையும் அகிழ்வித்தன அவன் செருக்கு என்றால் என்னவென்றே அறியாதவன் திருப்தியே வடிவெடுத்தவன் ஒரு புதல்வன் என்ற முறையில் அவனுக்கு ஈடானவர் யாரும் இல்லை நன்றி உணர்வும் ஒழுக்க சிறப்பும் செயல் திறமையும் பேச்சில் கனிவும் அவன் குணங்களாகும் மற்றவர்களை கண்டால் தானே முன்வந்து பேசுவது அவன் வழக்கம் சத்திய சந்தனாகவும் கருணை மிகுந்தவனாகவும் தர்மம் அறிந்தவனாகவும் சுய கட்டுப்பாடு உடையவனாகவும் ராமன் திகழ்ந்தான் நோயற்ற வாழ்வும் இளமை சிறப்பும் கொண்ட ராமன் மக்கள் அனைவருக்கும் அபிமான இளவரசனாகவே வளர்ந்து வந்தான் வேத ஞானமும் உலக அறிவும் வில் வித்தையும் அவனிடம் குடி புகுந்தன அவனை சுற்றிலும் எப்போதும் நல்லவர்களே இருந்தனர் லட்சுமணனும் நற்குணங்கள் நிறைந்தவனாய் ராமனின் நிழல் போல வாழ்ந்து வந்தான் பன்னிரண்டு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக உருண்டு ஓடின சீதையும் ராமனும் அயோத்தி மக்களின் இரு கண்கள் எனவே கருதப்பட்டனர் மக்கள் அனைவரும் ராமபிரான் எப்போது அயோத்தியின் அரசனாவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் கருத்தை அறிந்த மன்னனும் அதுவே தனக்கும் மகிழ்ச்சி என்று அனைவரையும் கலந்து ஆலோசித்தான் இதற்கென மன்னன் கூட்டிய அரசவையில் முனிவர்களும் அறிஞர்களும் வியாபாரிகளும் அக்கம்பக்கத்து நாட்டு மன்னர்களும் வந்து அவர்களிடத்தில் தசரத மன்னன் மகிழ்ச்சியோடும் அன்போடும் இவ்வாறு பேசினான் என் மூதாதையர் இந்த நாட்டை இந்த நாட்டு மக்களை தம் உறவினர்களாகவே குடும்பமாகவே கருதி பாதுகாத்து வந்தார்கள் அவர்கள் விட்டு சென்ற பாரம்பரிய சொத்தாகிய இந்த நாட்டினை குல பெருமையை போற்றி காக்க வல்ல செல்வன் ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு நான் ஓய்வு எடுக்க விரும்புகிறேன் என் மூத்த மகனை யுவராஜனாக நியமித்து நான் வனத்தில் புகுந்து எஞ்சியுள்ள நாட்களை தவத்தில் கழிக்க ஆசைப்படுகிறேன் என் மூத்த மகன் ராமன் நாட்டு பொறுப்பை ஏற்பதற்கு வேண்டிய எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறான் அரச நீதியையும் சமூக நீதியையும் அறிந்தவன் ராமன் எதிரிகளின் பலத்தை அடக்கும் வீரமும் அவனிடத்தில் இருக்கிறது மக்கள் மீதுள்ள அன்பு ராமனை ஒரு நல்ல அரசனாக்கும் மக்கள் ராமனிடம் காட்டும் விசுவாசமும் இந்த நாட்டை நல்ல முறையில் நடத்தி செல்ல அவனுக்கு உதவும் முனிவர்கள் பெரியோர்கள் இந்த நாட்டின் நன்மையை நாடுபவர்கள் என்னை நேசிப்பவர்கள் ஆகிய உங்கள் எல்லோருடைய அறிவுரையுமே எனக்கு வேண்டும் என்றான் தசரதன் தசரதனின் முடிவு எல்லோருக்குமே மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது அவர்களுடைய உள்ள கருத்துதானே மன்னனின் வாய்மொழியாக வந்திருக்கிறது கிராமத்து மக்களும் நகர தலைவர்களும் செல்வந்தர்களும் வீரர்களும் மன்னனின் விருப்பம் போல் ஆகுக என்று ஒரே குரலில் தம் ஒப்புதலை தெரிவித்தார்கள் அன்றிலிருந்து மூன்றாம் நாள் மங்களகரமான முகூர்த்தம் ஒன்று இருந்தது அந்த நாளில் ராமனுக்கு கோசல தேசத்தின் இளவரசனாக பட்டம் கட்டுவது என்று முடிவெடுத்து சபை கலைந்தது மன்னன் வசிஷ்டர் வாமதேவர் முதலிய முனிவர்களிடம் எல்லா ஏற்பாடுகளையும் பொறுப்புகளையும் கவனிக்கும்படி ஒப்படைத்தான் பிறகு தசரதனின் உத்தரவின் பேரில் சுமந்திரன் என்னும் அந்தரங்க அமைச்சன் சென்று ராமனை அழைத்து வந்தான் தசரதன் ராமனை பார்த்து நீ குணவான் மக்கள் உன்னை நேசிக்கிறார்கள் அரச பதவிக்கு நீ தான் வர வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் பதவிக்கு வந்தால் நீ இன்னும் பணிவுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் அரச பதவி என்பது வெளிப்பார் மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்பட்டாலும் துன்பமும் பொறுப்பும் நிறைந்த கடினமான பதவியாகும் இளவரசனாக ஆக்கி என் உள்ளம் துடிக்கிறது நானே இன்னும் எத்தனை நாள் வாழ்வேனோ யார் கண்டார்கள் தாய்மாமன் வீட்டிற்கு போயிருக்கும் வரதனுக்கு தகவல் சொல்லி திரும்ப அழைக்க கூட இல்லை ஆனால் எதற்காகவும் இந்த நல்ல காரியத்தை தள்ளி போடாமல் விரைவிலேயே இதனை முடித்துவிட வேண்டும் நீயும் சீதையும் உபவாசமும் விரதமும் இருக்க வேண்டும் தரையில் படுத்து உறங்க வேண்டும் நாட்டின் நலன் குறித்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தான் பட்டாபிஷேக செய்தியை கேட்ட ராமனின் முகத்தில் சலனம் எதுவும் உண்டாகவில்லை நாட்டுக்கு செய்யும் கடமை தந்தை தரும் பொறுப்பு இதனை ஏற்பதை விட வேறு வழி இல்லை என்ற உணர்வே அவனுடைய முகத்தில் தோன்றியது தந்தையை வணங்கிவிட்டு ராமன் தன் இருப்பிடம் சென்றான் வழியில் தன் தாய் கௌசல்யா தேவியிடம் செய்தியை சொன்னான் கௌசல்யையும் சுமித்ரை சீதை லட்சுமணன் ஆகியோரும் அங்கே இருந்தார்கள் மகனை மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினாள் கௌசல்யை உன் குணத்தால் தந்தையை திருப்தி செய்து அவருடைய ஆசைக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானாய் ராஜ்யத்தை நல்ல முறையில் நடத்தி எதிரிகளை அடக்கி மக்களை காப்பாயாக என்றாள் லட்சுமணனை பார்த்து ராமன் தம்பி நான் பெற்ற இந்த செல்வம் உனக்கும் உரியது என் பாக்கியம் உன் பாக்கியமாகும் என்று அன்பு ததும்ப கூறினான் சீதையை அழைத்துக் கொண்டு தன் மனை புகுந்தான் இறைவனை தியானித்து ஓமம் செய்து உபவாசம் இருந்து தரையில் புல்லை பரத்தி அதன் மீது படுத்தான் ராமச்சந்திரன் ராமனின் யுவராஜ பட்டாபிஷேக செய்தி ஊர் முழுவதும் பரவியது மகிழ்ச்சியாலும் உற்சாகத்தாலும் மக்கள் ஊரையெல்லாம் அலங்கரித்தார்கள் திருக்கோவில்களில் பூஜை செய்தார்கள் தாமும் விழாவணி பூண்டனர் ஒருவரை ஒருவர் புதிய அன்புடன் சந்தித்து பேசி மகிழ்ச்சி செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள் ஆரவாரத்தாலும் அலங்காரத்தாலும் அயோத்தி நகரமே கலகலப்புடன் விளங்கியது அப்போது கைகேயின் சொந்த வேலைகளை செய்து வரும் மந்தரை என்பவள் அங்கு வந்தாள் அவள் முதுகு கூனி இருந்தது அவள் உள்ளமும் அப்படியே அவள் பிறர் மகிழ்ச்சியை காண சகிக்காதவள் ஊரில் பரபரப்பை பார்த்து என்ன செய்தி என்று விசாரித்தாள் ராமனின் யுவராஜ்ய அபிஷேக செய்தி அவள் காதுக்கு எட்டியது முகத்தை தொங்க போட்டு கொண்டு தன் எஜமானியிடம் ஓடினாள் கைகேயி நாளைக்கு ராமனுக்கு இளவரசு பட்டம் உனக்கு தெரியுமா என்றாள் மந்தரை கைகேயி சுபாவத்தில் நல்லவள் ராமனின் மரியாதையாலும் சேவையாலும் மனம் மகிழ்ந்து அவனை உண்மையான தாயன்போடு நேசிப்பவள் அவனுக்கு ராஜபதவி என்றதும் கைகேயிக்கு மகிழ்ச்சியே உண்டாயிற்று ஒரு முத்து மாலையை எடுத்து அன்பளிப்பாக மந்தரையிடம் கொடுத்தாள் கைகேயி கொடுங்கூனியோ கோபத்துடன் அப்பரிசை வீசி எறிந்தாள் கைகேயை வசை மாறி புளிந்தாள் பைத்தியகாரியே உன் தலைக்கு மேல் வெள்ளம் வந்திருக்கிறது இன்று வரை நீ தசரத சக்கரவர்த்தியின் தேவியாக புகழோடும் செல்வத்தோடும் வாழ்கிறாய் நாளை பதவி அதிகாரம் எல்லாம் ராமனின் கைக்கு போய்விடும் மரியாதை எல்லாம் கௌசல்யைக்கும் சீதைக்கும் தான் நீயும் உன் செல்வ புதல்வனான பரதனும் ராமனிடம் கௌசல்யிடம் பிச்சை எடுத்து வாழ வேண்டியதுதான் ராமன் பதவிக்கு வந்தால் பரதனை விட்டு வைப்பானா மாட்டானோ தெரியாது பரதனை ராமன் கொன்று போட்டாலும் போடலாம் இனி நீ ராணி அல்ல ஒரு வேலைக்காரி என்றால் கூனி கோபத்தால் அவள் உடல் குலுங்கியது வருத்தத்தால் அவள் ஏங்கி தவித்தாள் ஆனால் கைகேயோ இதற்கெல்லாம் அசியவில்லை வீணாக ஏன் பயப்படுகிறாய் மந்தரை என் மகன் ராமன் தர்மமே வடிவெடுத்தவன் கௌசல்யை போலவே என்னையும் அவன் போற்றுகின்றான் ராமனும் பரதனும் ஒருவருக்கொருவர் அளவற்ற பாசம் கொண்டிருக்கிறார்கள் ராமனுக்குப் பிறகு பரதனும் நீண்ட நாள் தன் மூதாதையின் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிவான் என்று சமாதானப்படுத்தினாள் கூனி கைகேயின் குழந்தைத்தனத்தை பார்த்து இறக்கப்பட்டால் ஐயோ உன் மூளை பிசகிப் போயிற்றே ராமனுக்குப் பிறகு பரதனுக்கு அரியணை எப்படி கிடைக்கும் ராமனின் மகன் அல்லவா அரசனாவான் மேலும் கௌசல்யையை நீ பல தடவை அவமானம் செய்திருக்கிறாய் அதற்கெல்லாம் இனி அவள் பழி அதற்கு ராமனின் அரச பதவியும் உதவி செய்யும் என்றாள் கௌசல்யையின் பெயரை கூனி திரும்ப திரும்ப சொன்னதும் கைகேயின் மனம் கரைய தொடங்கியது மந்தரையின் பேச்சை காதில் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தாள் தனக்கு பிடி கிடைத்து விட்டது என்று கூனிக்கு தெரிய வந்ததும் தன் சதியை கொஞ்சம் விரிவாக எடுத்து சொன்னாள் பழைய கதைகளை எல்லாம் நினைவூட்டினாள் திருமணமாகி வெகு காலம் வரை தசரத மன்னனுக்கு மக்கள் பெயர் வைக்கவில்லை ஆகவே தசரதன் கேகைய மன்னனின் மகளான கைகேயை இரண்டாவது மனைவியாக அடைய எண்ணி அம்மன்னனுடன் பேசினான் கே கேய மன்னனோ தசரதனுக்கும் கைகேயிக்கும் ஒரு மகன் பிறந்தால் அந்த மகனுக்கே பட்டம் கட்ட வேண்டுமென்று ஒரு வாக்குறுதியை கோரி பெற்றான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தேவர்களுக்கும் சம்பராசூரனுக்கும் போர் நடந்தது அப்போது தசரதன் தேவர்களுக்கு போரில் உதவி செய்ய போனான் ஒரு இக்கட்டான நிலையில் தசரதன் போரில் காயம்பட்டு நினைவிழுந்து கிடந்தபோது உடன் இருந்த கைகேயி தேரை போர்க்களத்தில் இருந்து திறமையுடன் வெளியேற்றினாள் இதனால் மகிழ்ந்த மன்னன் தன்னிடம் இரண்டு வரங்கள் கேட்கும் உரிமையை கைகேயிக்கு அளித்தான் கைகேயி அப்போதைக்கு வரம் எதுவும் வாங்கி கொள்ளவில்லை உகந்த சமயம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று பேச்சை அத்துடன் நிறுத்திவிட்டாள் காரியத்தில் கை தேர்ந்த கூனி என்னும் குடுமகளுக்கு இந்த சம்பவங்கள் இரண்டும் நன்றாக நினைவில் இருந்தது கைகேயிக்கு அவ்விரண்டு சம்பவங்களையும் நினைவூட்டினால் ஒரு வேலைக்காரியின் மனதில் இவ்வளவு ராஜதந்திரம் எப்படி வந்தது என்று கைகேயே ஆச்சரியப்பட்டு போனாள் அப்போது மந்தரை சொன்னால் கையை உன் தந்தைக்கு தசரதன் கொடுத்த வாக்குறுதியை நினைவூட்டி உனக்கு உரிய இரண்டு வரங்களையும் கேட்டு பெற்றுக்கொள் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்து முதல் வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனம் புக வேண்டும் என்று கேள் இரண்டாவது வரத்தால் பரதனுக்கு இவ்வுலகின் அரச பதவி கிட்ட வேண்டும் என்று வற்புறுத்து தசரத மன்னனுக்கு உன் மீது பேரன்பு உண்டு உன் உத்தரவை அவரால் மீற முடியாது உன் அழகின் சக்தியை நன்றாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்து தசரத மன்னன் உனக்கு ரத்தினங்களையும் முத்துக்களையும் பொன் ஆபரணங்களையும் கொடுத்து சமாதானம் செய்ய பார்ப்பார் நீ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதே எப்படியாவது பரதனுக்கு நாட்டு அரசும் ராமனுக்கு காட்டு வாழ்க்கையும் அளிக்க ஏற்பாடு செய் ராமன் காட்டுக்கு போனால் மக்களிடையே அவன் மதிப்பு குறைந்துவிடும் எதிரிகள் இல்லாமல் பரதனே அரசனாவான் ராமன் காட்டிலிருந்து திரும்பி வருவதற்குள் பரதன் அரச பதவியை கெட்டியாக பிடித்துக் கொள்வான் என்றெல்லாம் மந்தரை கைகேயின் மனத்தை மயக்கினாள் பரதன் மீது வைத்த அன்பினாலும் கௌசல்யா தேவியின் மீது கொண்டிருந்த பொறாமையினாலும் தன்னுடைய சபல புத்தியினாலும் கைகேயி மோசம் போனாள் மந்தரையின் மயக்க மொழிகள் அவளுடைய இயற்கையான நற்குணத்தில் விஷத்தை ஏற்றிவிட்டன ராமனின் மீது தான் கொண்டிருந்த அன்பை மறந்தாள் ராமனை தெய்வம் என போற்றும் வரதனின் பண்பையும் மறந்தாள் விவஸ்வான் முதல் தசரதன் வரை அயோத்தியை ஆண்ட மன்னர்கள் குல பெருமையையும் மறந்தாள் தன் குடும்பத்தின் நலனையும் மறந்தாள் நாட்டு மக்களின் நல்வாழ்வையும் மறந்தாள் சுய நலம் எனும் பூசி மனத்தில் கோபத்தை இயல அலங்கோலமாய் நின்றால் அவளை கைகேயி பயங்கரமான திட்டம் ஒன்றை தன் மனதில் தீட்டி வைத்து கொண்டாள் அவள் ஒரு அறையில் சென்று படுத்து அவளுடைய கூந்தல் அலங்கோலமாக கிடந்தது தன் ஆபரணங்களை எல்லாம் சிதறி இறைத்தாள் அழுக்கு துணி ஒன்றை எடுத்து தன் மேனியின் மீது சுற்றி கொண்டால் தனக்கு கோபம் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பிறர் அறியும் வண்ணம் வேஷம் போட்டுக்கொண்டு தரையில் கிடந்து உருண்டாள் ராமனின் பட்டாபிஷேக செய்தியை கைகையே அறிந்தால் பெரும் மகிழ்ச்சியை அடைவாள் என்று அவள் மனைக்கு வந்த தசரத மன்னன் அவளுடைய கோலத்தை பார்த்து திடுக்கிட்டு போனான் கைகேயை பார்த்து என் அன்புக்குரியவரை உனக்கு ஏதாவது நோயா ஏன் இப்படி கிடைக்கிறாய் மருத்துவரை அழைக்கட்டுமா அரண்மனையில் யாராவது உன்னை மரியாதை குறைவாக பேசினார்களா அவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கிறேன் என்று தினப்படி வாழ்க்கையில் சாதாரணமாக நிகழக்கூடிய குற்றம் குறைகளையெல்லாம் குறிப்பிட்டு அவளை சமாதானப்படுத்த பார்த்தான் தசரதன் அவள் எதற்கும் அசியவில்லை பிறகு என்ன வேண்டும் கேள் யாருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் யாருக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் இப்படி படிப்படியாக அவளுக்காக தான் செய்யக்கூடிய எல்லாம் பிரி ாக்கிக் கொண்டே போனான் தசரதன் அப்போது கையை எழுந்து உட்கார்ந்து கொண்டால் எனக்கு நோய் எதுவும் இல்லை யாரும் என்னை அவமானப்படுத்தவும் இல்லை எனக்கு ஒரு ஆசை உண்டு அதை உங்களால் நிறைவேற்றி வைக்கவும் முடியும் நீங்கள் அதை அளிப்பதாக உறுதி அளித்தால் உங்களிடம் என் உள்ள சொல்வேன் என்றாள் இதை கேட்டதும் மன்னன் மனம் மகிழ்ச்சி அடைந்தது இதற்கு தானா இத்தனை பீடிகையும் ஆண்களுள் எனக்கு மிகவும் பிரியமானவன் மனிதர்களுள் ஒரு சிங்கத்தை போன்ற ராமனே ஆவான் பெண்களில் பிரியமானவள் நீ அப்படிப்பட்ட ராமன் மீது ஆணையாக சொல்ல உனக்கு எது வேண்டுமானாலும் தருகிறேன் இது உறுதி என்றான் மீண்டு வர முடியாத சேற்றில் ஆழமாக கொண்டிருக்கிறோம் என்பதை அவனுக்கு புரியவில்லை கைகேயிக்கு தைரியம் பிறந்தது ராமனின் மீது ஆணையிட்டு சொல்வீர்களா என்று இன்னொரு தடவை கேட்டாள் தசரதன் அதில் என்ன சந்தேகம் என் எல்லா புண்ணியங்களையும் வைத்து அவற்றின் மீதை சத்தியம் பண்ணுகிறேன் உனக்கு பிடித்தமானவற்றை செய்வேன் என்றான் உடனே கைகையை தன் கொடுமைகளை நோக்கத்தையும் வெளியிட்டாள் முப்பத்தி மூன்று தேவர்களும் சாட்சி சூரியனும் சந்திரனும் சாட்சி ஆகாயமும் நவக்கிரகங்களும் திசைகளும் எல்லா தேவர்களும் சாட்சி தாங்கள் இட்ட சத்தியத்தை நிறைவேற்றி வைப்பீராக மன்னரே தேவாசுர யுத்தத்தில் தாங்கள் எனக்கு இரண்டு வரங்களை கொடுத்தீர்கள் அந்த வரங்களை இப்போது நான் கேட்கிறேன் அதன்படி என் மகன் பரதன் இளவரசனாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் ராமனுக்கு இளவரசு பதவி அளிக்க என்னென்ன ஏற்பாடுகள் நடந்து இருக்கின்றனவோ அதே ஏற்பாடுகளின் மூலம் பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் வீரனாகிய ராமன் மர உரியையும் மான் தோலையும் தரித்து கொண்டு தண்டக வனத்தில் தங்கி பதினான்கு வருடங்கள் தவம் புரிய வேண்டும் பரதன் யுவராஜ பட்டத்தை இன்றே எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றே அடைய வேண்டும் ராமன் இன்றே காட்டுகப் போவதை என் கண்ணால் நான் பார்க்க வேண்டும் நீங்கள் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் உங்கள் சத்திய வாக்கினை நிறைவேற்றுங்கள் உங்கள் குல பெருமையையும் குண பெருமையையும் காப்பாற்றுங்கள் முனிவர்கள் சத்தியம் பேசுதலே மனிதனுக்கு தலையாய குணம் என்று எடுத்துரைக்கிறார்கள் என்றால் இச்சொற்களை கேட்டதும் பெரும் சோகத்தினால் பீடிக்கப்பட்ட துக்கம் தாழாமல் மன்னன் கீழே விழுந்தான் நான் காண்பது பகர்கனவா என்று மனம் பேதழித்து விட்டதா இவையெல்லாம் உண்மைதானா என்று அவன் மயங்கி கீழே விழுந்தான் பிறகு உணர்வு வர பெற்றவனாய் கைகேயின் சொற்களை திரும்பவும் எண்ணி பார்த்தான் சிங்கத்தின் முன் நிற்கும் ஆனை போல வெறுந்தரையில் உட்கார்ந்து மன்னன் பெருமூச்சு விட்டான் பிறகு கைகேயை நோக்கி கடுமையான சொற்களை சொன்னான் பொல்லாதவளே துர்நாடகத்தை உடையவளே இந்த குலத்தை நாசம் செய்ய வந்தவளே ரகு குல கண்மணியாகிய ராமன் உனக்கு என்ன கெடுதல் செய்தான் அவன் எப்போதும் உன்னை தானே தன் தாய் போலவே கருதி பணிவிடை செய்து வந்திருக்கின்றான் உலகம் புகழும் ராமனை எந்த குற்றத்துக்காக நான் காட்டுக்கு அனுப்புவேன் தேவைப்பட்டால் நான் வேறு எதையும் துறந்து விடுவேன் என் அரச பதவியையும் தாகம் செய்வேன் அந்த மந்திரியும் தசரதனின் கருணைக்குரிய நிலைமையை பார்த்து ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது என்று சந்தேகம் கொண்டான் ராமனை அழைத்து வந்தான் ராமனும் லட்சுமணனும் தசரதன் இருந்த அரண்மனைக்கு வந்தார்கள் வழிநெடுக ராமனை தரிசித்த மக்கள் அவன் முடிசூடி தம்மை ஆழ்வான் என்று மகிழ்ச்சியுடன் ஆடவாரம் செய்தார்கள் ராமபிரான் வந்து தசரதனை விழுந்து வணங்கினான் தசரத தசரதகுமாரனாகிய ராமன் அன்னையே இதற்கா இவ்வளவு தயக்கம் ராமன் பெற்றோரை தெய்வமாக வணங்குபவன் தந்தை உத்தரவிட தாய் தன் வாயினால் அதை எனக்கு தெரிவிப்பாளானால் அது எனக்கு தெய்வ கட்டளையே ஆகும் ஆகவே எனக்கு உத்தரவிடுங்கள் என்றான் பிறகு மீண்டும் தொடர்ந்து ராமன் என் தந்தை எனக்கு குருநாதரும் ஆவார் மன்னரும் ஆவார் தந்தையும் ஆவார் நண்பரும் ஆவார் அவர் கூறினால் நான் விஷத்தையும் குடிப்பேன் சமுத்திரத்திலும் மூழ்கிவேன் ஆகவே தயக்கமின்றி தாங்கள் உள்ளதை சொல்லுங்கள் ராமன் இரண்டு பேச்சு பேசுவதில்லை என்று முடித்தான் இதை கேட்ட கைகேயி நேர்மையே உருவான ராமனை நோக்கி கொடுமையான இச்சொற்களை சொன்னாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் நான் உன் தந்தையை காப்பாற்றினேன் அதில் மகிழ்ந்த உன் தந்தையார் எனக்கு இரண்டு வரங்களை கொடுத்தார் அவ்வரங்களை இன்று நான் கேட்டு நிறைவேற்றி கொண்டேன் முதல் வரத்தின்படி நான் வரதனை இளவரசனாக பதவியில் அமர்த்தும்படியும் இரண்டாவது வரத்தால் ரகு குலத்தில் பிறந்த நீ தண்டக வனத்துக்கு போக வேண்டும் என்றும் கேட்டேன் நீ உன் தந்தையை சத்தியவானாக ஆக்க விரும்பினால் மனித குலத்துக்கு ஒரு அணிகலனை போன்ற ராமா நீ பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போய் வசிக்க வேண்டும் உன்னுடைய அபிஷேகத்துக்காக திரட்டப்பட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் நீ யுவராஜ பதவியை துறந்துவிட்டு தண்டகவனத்தில் தங்க வேண்டும் சடை தடிக்க வேண்டும் மர உரிகளை உடுத்தி ஈரேழு வருடங்கள் அங்கு வசிக்க வேண்டும் இதையெல்லாம் உன்னிடம் சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு மன்னர் மௌனமாய் இருக்கிறார் உன் முகத்தை பார்க்க கூட அவர் கூசுகிறார் ரகு குல நந்தனே அவர் வாக்கை நிறைவேற்று என்று முடித்தால் கைகேயே அன்பே இல்லாத இந்த வறண்ட சொற்களை கைகையை கூற கேட்ட ராமன் கொஞ்சமும் துக்கப்படவில்லை மன்னனுக்கோ துக்கம் தாங்க முடியாமல் மீறி கொண்டு வந்தது ராமன் கைகையை பார்த்து தாயே அரசனுடைய வாக்கை நிறைவேற்றுவேன் சடையும் மர உரியும் தரிப்பேன் இன்றே வனம் புகுவேன் பரதனுக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன் அதில் எனக்கு சிறிதும் வருத்தம் உண்டாகாது நானாகவே கூட இந்த செல்வத்தை பரதனுக்கு அளித்திருப்பேன் அவ்வாறு இருக்க தந்தையின் ஆணையும் அதை தாய் வாயால் கேட்கும் பாக்கியமும் பெற்ற பின்பும் கூட நான் மறுத்து சொல்வேனா உடனே தூதர்களை அனுப்பி பரதனை கேக்கைய நாட்டிலிருந்து அயோத்தி அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் தாமதம் வேண்டாம் என்றான் இச்சொற்களை சொல்லுகின்ற போது சக்கரவர்த்தி திருமகனாகிய ராமச்சந்திரமூர்த்தி ியின் முகம் நெய்விட்டு வளர்த்த வேள்வி தீயை போல சுடர் விட்டு பிரகாசித்தது தியாகத்தினாலேயே மனிதன் அமுதத்தன்மை அடைவான் என்ற வேதவாக்கு ராமபிரான் விஷயத்தில் சத்தியமாயிற்று அந்த அரண்மனையில் இருந்து தியாகராமன் கௌசல்ய தேவியின் மாளிகைக்கு சென்றான் உடன் இருந்த லட்சுமணனுடைய முகத்தை பார்த்து தான் வழியில் இருந்தவர்களுக்கு ஏதோ தவறு நடந்து இருக்கிறது என்பது தெரிய வந்தது காலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த கௌசல்யை ராமன் சொன்ன சொற்களை கேட்டு பெரும் துன்பத்தில் மூழ்கிப் போனாள் பின்னர் கௌசல்யை ராமா வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட எத்தனையோ துன்பங்களை உன் முகத்தை பார்த்து நான் சகித்து கொண்டேன் உன்னை பிரிந்து எப்படி வாழ்வேன் கன்றுக்கு பின்னே கருணையுடன் இயங்கும் பசுவை போன்றது என் நிலைமை உன்னோடு நானும் வனத்துக்கு வரவேண்டியதுதான் என்றால் இதையெல்லாம் பார்த்த லட்சுமணன் கோபமாய் ஆவேசம் கொண்டான் அண்ணா இந்த அயோத்திக்கு நீங்களே அரசர் தந்தையார் தன் கிள வயதில் கைகையை மீது கொண்ட அன்பினால் புத்தி கெட்டு போனார் அதர்மத்தை செய்தார் அவரை தள்ளி வைத்துவிட்டு இந்த ராஜ்யத்தை உங்கள் கையில் அளிப்பேன் எதிர்த்து வருபவர்கள் யாராயினும் அவர்களை ஒதுக்கித் தள்ளுவேன் என்றான் அவன் குரலில் கௌசல்யை தன் குரலையும் இணைத்தார் ராமன் தாயே நம் தந்தையார் இப்போது பெரும் துன்பத்தில் இருக்கிறார் வயதான காலத்தில் அவருக்கு நீங்கள் செய்யும் பணிவிடை மிகவும் தேவைப்படுகிறது பொறுமையுடன் நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் நான் பதினான்கு ஆண்டு வனவாசத்தை விரைந்து முடித்து கொண்டு திரும்பி வருவேன் தந்தையின் சொல்லை காப்பாற்றி நிறைவேற்றுவதுதான் நம் எல்லோருக்கும் கடமை என்றான் பின்னர் லட்சுமணனை நோக்கி தம்பி உன் வீரத்தையும் என் மீது நீ வைத்த அன்பு அந்த வீரத்தை தூண்டி விடுவதையும் நான் நன்கு அறிவேன் இந்த தருணத்தில் பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் நாம் கைவிடலாகாது என்று உரைத்தான் தொடர்ந்து ராமன் மெல்ல மெல்ல சாஸ்திர சம்மதத்தையும் விதியின் போக்கையும் தெய்வத்தின் சித்தத்தையும் குறிப்பிட்டு சொல்லி லட்சுமணனை சமாதானப்படுத்தினான் அவன் கண்ணீரை தன் கையால் துடைத்தான் ராமன் வனம் புகுவதற்கான எல்லாம் செய்துவிட்டு கௌசல்யிடம் விடை பெற போறான் இன்னும் ஒரு தடவை நியாயத்தை எடுத்து சொல்லி தசரதனுடன் தங்கியிருந்து அவருக்கு பணிவிடை புரிவதுதான் தாயின் கடமை என்று வற்புறுத்தினான் கௌசல்யையும் வாய்விட்டு தன் சம்மதத்தை சொல்லவில்லை என்றாலும் வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் பிறகு கௌசல்யை ராமனின் நலனை கருதி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்தாள் குழந்தாய் நலமாக சென்று வா நல்லோர்களின் வழியில் செல்வாயாக சீக்கிரமே திரும்பி வந்துவிடு நீ காத்து வரும் தர்மமானது உன்னை சூழ்ந்து நின்று காக்குமாக விஸ்வாமித்திரர் உனக்கு கொடுத்த மந்திர அஸ்திரங்கள் உன்னை ரட்சிக்கட்டும் உன் தந்தைக்கும் தாய்மார்களுக்கும் நீ செய்த பணிவிடை உன்னை காத்து நிற்க நீ நீண்ட காலம் வாழ்வாயாக வன தேவதைகள் உன்னை ரட்சிக்கட்டும் சாத்தியர்களும் விஸ்வ தேவர்களும் காற்று தேவதைகளும் மக ரிஷிகளும் பிரம்மாவும் இந்திரனும் வேதங்களும் சாஸ்திரங்களும் உன்னை சூழ்ந்து நின்று காக்கட்டும் நீ எதை பார்த்து பயப்படாமல் இருப்பாயாக காட்டு மிருகங்களும் பூச்சி பொட்டுகளும் உனக்கு எந்தவித துன்பமும் விளைவிக்காமல் இருக்கட்டும் இவ்வாறு தெய்வ பக்தியில் தன் அன்பை குலைத்து கௌசல்யா தேவி தன் மகனுக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பினாள் ராமனும் அம்மா நான் வன வாழ்க்கையை கணத்தில் கழித்துவிட்டு திரும்ப வந்து விடுவேன் என்று சொல்லி தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி விடை பின்னர் சீதை இருந்த இடத்துக்கு போனான் கணவன் தேரும் வெண்குடையும் சாமரமமாக படைத்தலைவர்களுடன் வருவான் என்று சீதா சீதாதேவி காத்திருந்தாள் அவளிடம் சென்று ராமன் நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னான் வைதேகி நீ என்னை விட்டு பிரிந்து அயோத்தியில் தனியாக இருக்க வேண்டும் அதில் உனக்கு துக்கமே ஏற்படும் நீ தர்மம் அறிந்தவள் மன்னரிடமும் மாமியார்களிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜனகனுடைய மகளுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை தெய்வ பூஜையை சரியாக செய்து வர வேண்டும் கௌசல்யா தேவி என்னை பிரிந்து பெரும் துன்பம் அடைவாள் அவளை நன்கு பார்த்துக்கொள் பரதனும் சத்ருக்கனும் எனக்கு பிரியமானவர்கள் அவர்களை சகோதரர்களாகவே கருதி நடந்து கொள் அரச குலத்தினரின் சுபாவத்தை மனதில் வைத்து அதன்படி நடந்து கொள் பிறர் எதிரில் அதிகம் என்னை புகழ்ந்து பேசாதே நான் இன்றே வனம் புக வேண்டும் என்று கூறினான் இதையெல்லாம் கேட்ட ஜனக நந்தினி பெரும் கோபம் கொண்டால் கணவன் மீது வைத்த அன்பு இப்படி கோபம் வடிவம் பெற்று வெளிவந்தது ராஜகுமாரரே தாங்கள் பேசியது நன்றாக இருக்கிறது புருஷன் வேறு மனைவி வேறா தாங்கள் வனம் புக ஆணை பிறந்தால் அந்த ஆணையானது உங்களில் பாதியான எனக்கும் தான் காட்டில் நான் உங்களுக்கு முன்னே செல்வேன் உங்கள் வனவாசத்தை இனிமையாக்குவேன் கோபம் கொள்ளாதீர்கள் மிதிலாபூரியை விட்டு நான் புறப்பட்டு வரும் முன் தர்மம் எது அதர்மம் எது என்பதை என் பெற்றோர்கள் எனக்கு நல்ல முறையில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் செல்லும் இடத்துக்கு நானும் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தர்மம் வனத்தின் துன்பங்களை நான் சகித்துக் கொள்வேன் உங்களுடைய முகத்தை பார்த்தால் என் துன்பமெல்லாம் மறந்து போகும் நான் காட்டில் காயும் கிழங்கும் சாப்பிட்டுக் கொள்வேன் மலைகளையும் ஆறுகளையும் செடி கொடிகளையும் பார்த்துக்கொண்டு இயற்கை அன்னையின் மடியில் மகிழ்ச்சியுடன் காலம் கழிப்பேன் உங்கள் முன்னிலையில் கொடுமையான காடும் எனக்கு சொர்க்கமாகும் உங்களை பிரிந்து அயோத்தியின் ஆடம்பர வாழ்வும் எனக்கு கசக்கும் என்று ஜனகனின் புதல்விக்கே உரிய தர்ம சிந்தனையுடன் பேசினாள் சீதை ராமபிரான் இன்னொரு தடவை காட்டு வாழ்க்கையின் கஷ்டங்களையெல்லாம் எடுத்து சொல்லி அவளை தடுக்க பார்த்தான் அவளோ சம்மதிக்கிற வழியாக இல்லை உங்களோடு இருந்து எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்கொள்வேன் கொள்வேன் உங்களை பிரிந்து உயிர் வாழ மாட்டேன் நான் மிதிலையில் இருந்தபோது என் ஜாதகத்தில் வனவாசம் குறித்து இருக்கிறது என்று அறிவாளிகள் என்னுடைய தாயிடம் சொல்லியிருக்கிறார்கள் காட்டில் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்றால் அங்கு உங்களுடன் வாழ்வதே எனக்கு உகந்ததாகும் என்றாள் அவளுடைய குரலில் துணித்த உறுதியை பார்த்த ராமபிரான் வேறு வழி இல்லாமல் சீதையும் தன்னுடன் வனம் வருவதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டியதாயிற்று ஏழை அந்தணர்களை அழைத்து தம்முடைய பொருட்களை எல்லாம் தானமாக வழங்கிவிட்டு சீதா தேவி வனம் புக தயாராகிவிட்டாள் அண்ணனுக்கு உதவியாக லட்சுமணனும் வனவாசம் புரிய தயாரானான் ராமன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவனை பிரிந்து அயோத்தியில் வாழ லட்சுமணன் மனம் ஒப்பவில்லை அவனுடைய பிடிவாதத்திற்கு ராமன் விட்டுக்கொடுக்க வேண்டியதாயிற்று தாம் பல ஆண்டுகளாக சேகரித்து வைத்திருந்த மந்திர சக்தி ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராமனும் லட்சுமணனும் சீதை பின்தொடர புறப்பட்டார்கள் அவர்கள் தசரதனிடம் உத்தரவு வாங்கிக் கொள்வதற்காக மன்னரின் அரண்மனையை நோக்கி கிளம்பினார்கள் வழியில் அவர்களை பார்ப்பதற்காக திரண்டிருந்த பொதுமக்களுக்கு இந்த காட்சியை காண சகிக்கவில்லை வனம் புறப்பட போகும் மூவருடைய முகத்திலும் சலனம் எதுவும் இல்லாமல் அமைதி குடிகொண்டிருந்தது அதற்கு நேர்மாறாக அவர்களை பார்த்த நகர மக்களுடைய முகத்திலோ சோகம் சூழ்ந்திருந்தது ஐயோ ராமன் எவ்வளவு நல்லவன் சீதை சுக வாழ்வுக்கு தகுதியானவள் லட்சுமணனுடைய தியாகம்தான் என்ன இந்த அமுத குழந்தைகளை காட்டுக்கு அனுப்ப இந்த மன்னனுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ எல்லாம் வயதான காலத்தில் மனைவி மேல் வைத்த ஆசை செய்கிற வேலை என்று பாமரர்களுக்கு உரிய முறையில் தாம் அறிந்த உண்மையை பட்டென்று சொன்னார்கள் ஊர் மக்கள் ராமனும் சீதாதேவியும் லட்சுமணனும் தசரத மன்னனை தரையில் வீழ்ந்து வணங்கினார்கள் வனம் புறப்பட உத்தரவு வேண்டி நின்று அவர்கள் மூவரையும் பார்த்து தசரதனுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை மயக்கம் போட்டு கீழே விழுந்தான் அந்த மாமன்னன் பிறகு தட்டு தடுமாறி எழுந்து தன் இடத்தில் உட்கார்ந்தான் தசரதன் பாசம் பொங்க ராமனின் முகத்தை வருடி கொடுத்தான் ராமன் தந்தையே வனம் புகுவதற்காக விடை பெற்று வந்திருக்கிறோம் நான் எவ்வளவு தடுத்தும் ஜனக நந்தினியும் சுமித்ரைய மகன் லட்சுமணனும் என் கூட வந்து நிற்கிறார்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து ஆசி கூறி வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் அதற்கு பதிலாக தசரதன் குழந்தாய் தான் கைகேயிக்கு கொடுத்த வரத்தால் தலைக்கப்பட்டு நிற்கிறேன் உனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது உன் பலத்தால் இந்த தேசத்தின் அரசாட்சியை கைப்பற்றி கொண்டு அரசனாக இருக்கலாமே என்றான் ராமன் பிதாவே தாங்கள் இன்னும் நெடுங்காலம் இருந்து இப்பூ உலகை ஆட்சி செய்ய வேண்டும் நான் பதினான்கு வருட வனவாசத்தை சடுதியில் முடித்து கொண்டு திரும்பி வந்து உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குவேன் என்றான் மன்னனுக்கு இருந்த கடைசி ஆசையும் நிறைவேறாது என்பது உறுதியாயிற்று மகனுடைய தலையை தொட்டு கண்ணீர் பொங்க ஆசை கூறினான் தசரத மன்னன் மகனே நம் குலத்தின் புகழை பெருக்குவாய் போய் திரும்பி வா உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உன் வழியில் பயம் எதுவும் இல்லாமல் போகட்டும் தருமத்தில் தலைத்தவனே மன உறுதி கொண்ட வீரனே உன் எண்ணத்தை யாராவது மாற்ற முடியுமா ஆனால் இன்று மட்டுமாவது என்னோடு இருந்துவிட்டு நாளைக்கு போ போகலாம் என் வஞ்சித்த கைகேயின் அன்பு எங்கே நான் சொன்னது கசப்பானதாக இருந்தாலும் அதனை தலைமேல் தாங்கி இந்த இளம் வயதில் சுகங்களை எல்லாம் துறந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ள துடிக்கும் உன் அன்பு எங்கே உன்னை போல் உயர்ந்த புத்திரன் வேறு எவர் உண்டு கைகேயின் செயல்களில் எனக்கு சம்மதமில்லை இதை நான் சத்தியமாக சொல்கிறேன் என்று பரிதாபமாக தசரதன் மொழிந்தான் ராமன் மனம் கலங்கவில்லை தந்தையே பிரிவை இன்னும் ஒரு நாள் ஒத்தி போட்டால் துயரம்தான் பெருகும் வனம் போவது என்று முடிவு செய்தபின் அதை நிறைவேற்றாமல் தள்ளி போட்டால் தான் மிஞ்சும் உத்தரவு கொடுங்கள் இன்றே புறப்பட வேண்டும் என்றான் இதை கேட்ட தசரதன் சுமந்திரனை அழைத்து வனவாசத்தில் வசதியாக இருக்க உதவும் வண்ணம் சதுரங்க சேனைகள் செல்வம் உணவுப் பொருட்கள் வேலைக்காரர்கள் பாத்திரம் பண்டங்கள் இவற்றையெல்லாம் திரட்டி உடன் அனுப்ப வேண்டும் என்றான் ராமனுடைய வனவாசத்தை ஒரு உல்லாச பயணம் போல் சுகமானதாக ஆக்கிவிடலாம் என்று ஆசைப்பட்டான் பேதே தசரதன் கைகையை கொடுமையாக சிரித்தால் இதை கேட்டு வரம் கொடுக்கும் லட்சணம் நன்றாக இருக்கிறது இந்த சொத்தெல்லாம் பரதனுக்கு சொந்தம் அதை எடுத்து ராமனுக்கு கொடுத்து அவனை காட்டுக்கு அனுப்பிவிட பார்க்கிறீர்களா இந்த ஏற்பாட்டுக்கு ஒரு சம்மதிக்க மாட்டேன் என்றாள் இதை கேட்ட தசரதனுக்கு கோபமும் வெறுப்பும் பொங்கி எழுந்தன அவன் அந்த நாசக்காரியை சில சொற்களை சொல்லும் முன் பொறுமையின் உருவமான ராமன் குறுக்கிட்டு தடுத்தான் தந்தையே நான் வனம் புக கருதியது இப்படி ஆடம்பரங்களுடன் இல்லை சுக போகங்களை துறந்து ரிஷிகளின் உடன் வாழ்ந்து அவர்களைப் போலவே எளிமையும் சிக்கனமும் கடைபிடித்து தவ வாழ்க்கையில் ஈடுபடுவதே அன்னை கைகேயி பெற்ற வரத்தின் உட்பொருளாகும் யானையை தானம் செய்தபின் பின் அதை கட்டும் கயிற்றின் மீது ஆசை வைப்பதா எனக்கு மர உரியும் மண்வெட்டியும் கூடையுமே போதும் என்று சொன்னான் இதற்கு காத்திருந்தவள் போல கைகேயி தயாராக வைத்திருந்த மர உரியை ஓடி போய் கொண்டு வந்தால் அந்த மரப்பட்டையால் ஆன உடையை ராமன் அணிந்து கொண்டான் சுந்தர மூர்த்தியாகிய ராமபிரானின் மேனி அழகு இந்த உடையில் இன்னும் சிறந்து பிரகாசித்தது அவனுடைய தம்பியும் மர உரியை தரித்து கொண்டான் எளியவளான் சீதாதேவிக்கு அந்த மர உரியை உடுத்தவும் தெரியவில்லை ராமன் மர வாங்கி சீதையின் உடையின் மேல் போர்த்தி விட்டான் கருணையை பெருக்கும் இந்த காட்சியை கண்டதும் அந்த பெண்களுக்கெல்லாம் துக்கம் தாங்க முடியவில்லை அனைவரும் கண்ணீர் சிந்தி அழுதார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த குலகுரு வசிஷ்டரும் கைகையை தூற்றினார் தசரதன் நினைவு இழந்துவிட்டான் அரண்மனையில் அமங்கலம் சூழ்ந்தது தசரதன் நினைவு வந்தபின் கைகேயியை கைகேயை மற்றவர்களுக்கு எதிரில் கடுமையாக திட்டினான் அவள் சுரனை இழந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்றாள் ராமன் அரசனை வணங்கி சொன்னான் தந்தையே தாய் கௌசல்யையை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் அவள் என்னை பிரிந்து பெரும் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாள் உங்களுக்காகவே உயிரை பிடித்து நான் வனத்தில் இருந்து திரும்பி வந்து அவளை இங்கேயே தரிசிக்க வேண்டும் எமலோகத்தில் தேடும்படி நேராமல் பார்த்து என்றான் ராமனும் தாயின் துக்கத்தை விடைபெற்று கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே ராமன் புறப்பட்ட காட்சியை கண்களால் காண அரசனால் சகிக்கவில்லை தன் கண்களை கைகளால் மூடி கொண்டான் அரையின் நினைவாக ராம ராமா என்று முணுமுணுத்து கொண்டே ஒளி மங்கி படுகையில் கிடந்தான் அந்த அன்பு தந்தை சுமந்திரன் கொண்டு வந்த ரதம் ராம லட்சுமணர்களையும் சீதா தேவியையும் நாட்டின் எல்லை வர கொண்டு போய் விட்டு வர வருவது என்று ஏற்பாடானது இளையவன் லட்சுமணன் சுமித்ரா தேவியின் பாதங்களை தொட்டு வணங்கி நின்றான் சுமித்திரை தன் மகனை அணைத்து நீ அண்ணன் பெயரில் வைத்திருக்கும் பாசத்தை பார்த்தேன் உன்னை பெற்றதின் பாக்கியத்தை அடைந்து விட்டேன் குழந்தாய் நீ ராமன் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருக்கிறாய் ஆகவே நான் ராமனுடன் காட்டில் சென்று வசிப்பதற்கு உனக்கு நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன் உன் அண்ணனாகிய ராமனுக்கு சேவை செய்வதில் கவனக்குறைவு வேண்டாம் அவனையே அடைக்கலம் புகுவாயாக வறுமையிலும் செல்வத்திலும் அவனே உனக்கு கதி உலகத்தில் நல்லோர் நடந்து கொள்ளும் பக்குவமும் இதுதான் என்றாள் பிறகு ராமனை பார்த்து மகனை புறப்படு உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றாள் திரும்பவும் லட்சுமணனை குறித்து உனக்கு ராமனே இனி உன் தந்தையாகிய தசரதன் என்று அறிவாயாக ஜானகியை நானாகவே நினைத்து பணிவிடை செய் வனத்தையே உன் இல்லமாக நினை அன்பு மகனே ஆனந்தமாய் போய் வா என்று விடை கொடுத்து அனுப்பினாள் தேரோட்டியும் மந்திரியுமான சுமந்திரன் ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான் சக்கரவர்த்தி திருமகனே புகழின் சிகரமே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உன்னுடைய பதினான்கு வருட வனவாசம் இப்போதே துவங்கிவிட்டது என்று கூறினான் சீதை இத்தனை துக்கத்திலும் தன் கணவனை பிரிய வேண்டிய இக்கட்டிலிருந்து தான் தப்பித்ததை மகிழ்ச்சியுடன் புறப்பட்டால் ராமலட்சுமணர்களுடைய கவசங்களையும் ஆயுதங்களையும் மண்வெட்டியையும் கூடையையும் அவர்களுடன் எடுத்துச் செல்ல தசரதனின் சோகத்தையும் தாய்மார்களின் ஆசியையும் நகர மக்களின் துயர சுமைகளையும் தாங்கிக் கொண்டு ரதம் புறப்பட்டது தெருவில் நின்ற பாமர மக்கள் எல்லாம் துயரம் தாழாமல் ரதத்தின் பின்னால் ஓடினார்கள் பாவி கைகேயை வாயார திட்டினார்கள் தசரத மன்னனின் அசட்டுத்தனத்தை நிந்தனை செய்தார்கள் கௌசல்யை சுமித்ரை ஆகியோரின் வயிறு எரியுமை என்று தவித்தார்கள் புண்ணியவதி லட்சுமியையும் பாக்கியவான் லட்சுமணனையும் போற்றி புகழ்ந்தார்கள் ரதத்தை தொடர்ந்து ஓடினார்கள் துக்கத்தில் தளர்ந்த அந்த மக்களுக்கு ரதத்தின் வேகத்தோடு ஈடு கொடுக்க முடியவில்லை ராமனும் இந்த சோக காட்சியை நீட்டிக்க விரும்பாமல் ரதத்தை வேகமாக செலுத்தும்படி அமைச்சனுக்கு உத்தரவிட்டான் ரதம் அயோத்தியை விட்டு வெளியேறியது ராமன் பின்னால் விட்டு சென்ற அயோத்தியாபுரியில் சோகமும் கவலையும் நிந்தனையும் பிரிவுணர்வும் சூழ்ந்தன தசரத மன்னன் ராமன் செல்லும் ரதம் புறப்பட்டதை பார்த்தான் துக்கம் தாழாமல் கதறி கீழே விழுந்தான் கைகேயே அவனை தாங்கி தேற்ற முயற்சி செய்தாள் தசரதன் கைகேயே நோக்கி நீ என்னை தொடாதே நீ நெறி தவறியவள் உனக்கும் எனக்கும் தொடர்பு இன்றே அருந்து போயிற்று உன்னை நான் இன்றே விட்டுவிட்டேன் நீ பண்ணின ஏற்பாட்டுக்கு பாரதன் சம்மதித்து அரசாட்சியை ஏற்றுக்கொண்டால் அவனையும் நான் தியாகம் செய்து விடுவேன் எனக்கு அவன் கருமாதி செய்தாலும் அது என்னை சேராது என்று நிந்தித்தான் என் மகன் ராமன் காட்டில் எப்படி வாழ்வான் சீதை எவ்வளவு மென்மையானவள் அவள் கல்லிலும் முள்ளிலும் எப்படி நடப்பாள் ஐயோ லட்சுமணனையும் பிரிந்தேனே என்று புலம்பினான் அவன் சொன்னபடி கௌசல்யின் அரண்மனையில் தசரதனை தூக்கி கொண்டு போய் படுக்க வைத்தார்கள் இரவு முழுவதும் கௌசல்யுடன் சேர்ந்து ராமனின் குண பெருமையையும் அன்பையும் நினைத்து வருந்தினான் தசரத மன்னன் கௌசல்யா தேவியும் தன் துக்கத்தை பொறுத்து கொண்டு தசரதனை சமாதானப்படுத்தினாள் சுமித்ரை மட்டும்தான் தைரியசாலியாக தன் விவேகத்தை எல்லாம் திரட்டி ராமனின் தந்தைக்கும் தாய்க்கும் ஆறுதல் சொன்னாள் விவேகத்தை கைவிடலாகாது ராமன் சத்தியத்துக்காக அல்லவா வனம் போகின்றான் அவனை நினைத்து வருந்தலாமா ராமன் கல்யாண குணங்கள் அனைத்தும் நிறைந்தவன் உலக நாயகனே அல்லவா ராமச்சந்திர மூர்த்தியாக மண்ணில் வந்திருக்கிறான் சீதை யார் தாமரையில் இருக்கும் லட்சுமி தேவியே அல்லவா அவர்களை நினைத்து வருந்தலாமா சூரனாகிய ராமனும் வில்லும் கத்தியும் ஏந்திய லட்சுமணனும் குழந்தை சீதையுடன் தரும வழியில் நின்று வனவாசத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வருவார்கள் உங்களுடைய பாதங்களை வணங்குவார்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயத்தில் அக்கா நீங்கள் வருத்தப்படலாம் என்றெல்லாம் தேற்றினால் சுமித்ரை ராமாயணத்தில் சுமித்ரை ஞானி என்றும் ராம அவதாரத்தின் ரகசியத்தை அறிந்தவள் என்றும் அதனால்தான் அவள் தன் குமாரன் லட்சுமணனை தைரியமாக ராமனுக்கு பின்னால் அனுப்பி வைத்தாள் என்றும் சொல்வார்கள் நாட்டினின்று விரைந்து சென்ற ராமனின் ரதம் தமசா நதிக்கரையை சென்றடைந்தது ரதத்தில் இருந்து இறங்கி புல்தரையில் ராமனும் சீதையும் ஓய்வெடுத்து கொண்டார்கள் இதை பார்த்த லட்சுமணன் ராமனை வியந்து நேற்று அரண்மனையில் தங்க கட்டிலில் உறக்கம் இன்று நதிக்கரையில் புல்தரையில் ஓய்வு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ராமனின் வாழ்க்கையில் வந்தாலும் முகத்தில் எந்த சலனமும் ஏற்படவில்லையே வேறு யார் இப்படி இருக்க முடியும் என்று எண்ணினான் மறுநாள் காலையில் கங்கை நதி வரையில் மூவரையும் ரதத்தில் இருந்து சுமந்திரன் விட்டான் பார்ட் டூ அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல தலைவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி